எந்த தேவையும் இல்லாத நிலம், எந்த தத்தம் புறம்போக்குன்னு சொல்றாங்க இல்லையா, யாருடைய இடையிலும் இல்லாத ஒரு நிலம் புறம்போக்கு நிலம். நத்தம் என்பதற்கு இன்னும் சிறப்பான அர்த்தம் சொன்னார். நத்தங்கிற சொல்லுக்கு விடுநிலம் சார்ந்த மக்கள் வாழ்க்கின்றார். சரியான பொருள் வந்து விடுநிலம் சார்ந்த உள்ளூர்ல அதனால வயல் ஆனது இல்லையா, அப்ப அந்த விடுநிலம் சார்ந்த மக்கள் வாழ்கின்ற இடத்தைதான் நத்தம் சொல்லும். இது ஒரு அர்த்தம் இருக்கு திருக்குறள் அந்த நத்தங்கிற சொல் வருது ஸ்வரகோசமாக. நத்தமும் நத்தம் செல்வங்கள் இருக்கிறது, நிறைய செல்வங்கள் இருக்கக்கூடிய ஊருக்கு பேர்தான். விடுநிலங்கள் இருந்தாலே செல்வங்கள் சேர்ந்துடும், நிறைய செல்வங்கள் சேர்ந்து இருக்கக்கூடிய ஊர் தான் நத்தம் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஊர் உங்களுடைய ஊர். இனியவர்களே, இந்த நத்தத்திற்கு மிகச்சிறப்பான வரலாறுகள் உண்டு. தொடக்க காலத்திலிருந்து அதை கொஞ்சம் சொல்கிறேன் கேளுங்கள். சோழ காலத்திற்கு உட்பட்ட நத்தத்தின் ஒரு பகுதி உங்களுடைய ஊருடைய பேர் முதல் என்ன தெரியுமா, நத்தங்கிற ஒரு பேர் என்பது இதற்கு முன்னாடி ஊருக்கு சில பேர்கள் இருக்கு, அதெல்லாம் சொல்ல கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கும். இந்த ஊருக்கு சுந்தர சோழ சபபேரி மங்கலம் அப்படின்னு பேர். நத்தத்துக்கு எத்தனை பேர் தெரியும், இந்த பேர் தெரியுமா உங்களுக்கு? நத்தத்துக்கு ஒரு பேரு சுந்தர சோழ சதுர்வேதி மங்கலம் ஒரு பேரு, அதே மாதிரி துவராபதி அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. ஒரு காலத்துல துவராபதி இந்த ரத்தம் தான் துவராபதி, அந்த அதோட அடையாளமும் சில பகுதிகள் இங்க இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. துவராபதி வேளாண் அப்படிங்கிற மன்னர்கள்லாம் ஆட்சி பண்ண இணைந்து, அதே மாதிரி பாண்டியர் ஆட்சிக்கு உட்பட்ட போது 13 நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோவில் இங்க இருக்கு உங்களுக்கு தெரியும் இல்லையா, கைலாசநாதர் கோவில் இங்க வரவழிக்க இருக்கு இல்லையா. பாண்டியர் காலத்தில் 13 நூற்றாண்டுக்கு முன்னாடி கட்டப்பட்ட ஒரு கோவில், அதன் பிறகு திருமலை நாயக்கருடைய ஆட்சி, அந்த ஆட்சியில் லிங்கமநாயக்கர் கட்டிய கோட்டை இன்னமும் இங்கே இருக்கின்றது, அதோட சிதிலங்கள் இருக்கின்றன. மிகச்சிறந்த ஒரு வரலாற்றை கொண்ட கோட்டை அது. லிங்கமநாயக்கருக்கு பிறகு இங்கே அந்த கோட்டையை மிகச்சிறப்பாக மாற்றி அமைத்தவர் நம்முடைய கான் சாஹிப் அல்லது காமல் என்று சொல்லக்கூடிய மருதநாயகம் அவர்கள் இந்த ஊரிலே வாழ்ந்து அந்த கோட்டையை பலப்படுத்தி இருக்கிறார். இந்த வரலாறுலாம் தெரியும் இல்லையா உங்களுக்கு, ஏன்னா நம்முடைய ஊரின் வரலாறை நாம் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இனியவர்களே, அதே போல் நத்தத்துக்கு பக்கத்தில் இன்னொரு ஊர் இருக்கு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், சிறுகுடின ஒரு ஊர் கேள்விப்படுங்களா. இந்த சிறுகுடி எத்தனை பேர் சிறுகுடி இருந்து வரீங்க, சிறுகுடி ஒரு சிறப்பு என்ன சொல்லுங்க பாக்கலாம். சிறுகுடிக்கு ஒரு அற்புதமான சிறப்பு இருக்கு தெரியுமா, குறிஞ்சி நிலம், அது ஒரு சிறப்பு. வேற நல்ல நிகழ்ந்தான் இது ஒரு அற்புதமான குறிஞ்சி நிலம், மலையும் மலை சார்ந்த பகுதியும் குறிஞ்சி நிலம் தமிழ் சொல்லுவாங்க. குறிஞ்சி நிலம் அது மட்டும் இல்ல, உலகத்தில் வேற எந்த ஊருக்குமே, தமிழகத்தில் இந்தியாவில் வேற எந்த ஊருக்குமே இல்லாத சிறப்பு இந்த சிறுகுடிக்கு இருக்கு. இந்த சிறுகுடி தான் பசிப்பிணி மருத்துவர்னு சொல்லி புறநாதர் சொல்லக்கூடிய பண்ணன் வாழ்ந்தனர். பண்ணன் ஒரு மன்னன் வாழ்ந்தனர், பசிப்பிணி மருத்துவர்னு சொல்லுவாங்க. புறநானூற்று காலத்தில் பாடப்பட்ட ஒரு பாடல் அந்த பண்டங்கிற மன்னன் வாழ்ந்த. அந்த பாடுனரை யார் கேட்டீங்கன்னா, சோழ பேரரசனாக இருக்கக்கூடிய கிள்ளிவளவன், குடமுச்சத்து துஞ்சிய கிள்ளிவளவன் அப்படிங்கிற மன்னன் பாடியிருக்கா. அந்த பன்னனுடைய வரலாற்றை யான் வாழும் நாளும் பன்னன் வாழியவே அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வாழ்நாளை கூட பன்னனுக்கு கொடுத்திருக்கிறான் அந்த மன்னன், சோழ பேரரசன். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஊர் இந்த பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஊருக்குமே சிறப்பு இருக்கிறது. இங்க சொல்ற சாதாரண ஊர் கிடையாது, சென்னை மாதிரியில் பயங்கரமான ஒரு ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஊர்கள் எல்லாமே. சிறுகுடி பலனுடைய அந்த உணவு சாலையில எப்பவுமே உணவு இருந்துகிட்டே இருப்பான், எப்பவுமே அந்த அடுப்பு எரித்து கொண்டே இருப்பான், வரவங்களுக்கெல்லாம் அந்த சாப்பாடு போட்டு பலனை பேர். அப்படி சிறந்த ஒரு குடை கூட மிக்கவனின் ஊர் அந்த சிறுகுடி. அதான் சொல்லலாம் எறும்புகள்லாம் வரிசையா போற மாதிரி அங்க அந்த பலனுடைய உணவு சாலையில ரெண்டு கையிலே சோற்று விருந்துகளை வாங்கி கொண்டு எல்லாரும் அப்படியே வரிசையை நடந்து போவாங்களாம், அப்படிப்பட்ட ஊர். அதே மாதிரி உலுப்பகுடி, உலுப்பகுடி அப்படிங்கிறது வீரத்துக்கு புகழ் பெற்ற ஒரு இடம். அங்கே ஒரு நடுகள் இருக்கிறது, நீங்க பார்த்துருப்பீங்க இல்லையா, ஒரு நடுகள் அங்கே இருக்கிறது. ஒரு வீரனுக்கு இந்த ஊரை காப்பாற்றிய வீரனுக்கு ஒரு நடுகள் வணக்கம் அங்கே செய்யப்படுகிறது. இப்படி பல விஷயங்கள் இந்த ஊரில் இதையெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன் என்றால், நாம் வாழும் ஊரின் சிறப்பையும் இந்த முன்னோரின் சிறப்பையும் அறிந்து கொள்ளும் போதுதான் நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும் எனும் எண்ணம் நம் குழந்தைகளுக்கு வரும். நம்ம வாழ்ந்து காட்டாதவர்கள் எப்ப வரும், அவடையான இப்படி இருந்தா அப்படின்னு சொல்லும் போதா வரும். சொன்னாங்கல்ல ஆடவன் சொல்றாங்க, தாத்தா எம்எல்ஏ, அப்பா எம்எல்ஏ, நாலு எம்எல்ஏ வரணும் அப்படிங்கிறப்ப என்னடா, எங்க அப்பா எம்எல்ஏடா, இங்க தாத்தா எம்எல்ஏ, நாலு வரணும்னு நினைக்கிறாங்க. அதுதான் அது மாதிரி ஒரு உங்களுடைய ஊரின் சிறப்பை சொல்லுங்கள், உங்களுடைய குலத்தின் சிறப்பை சொல்லுங்கள், உங்களுடைய குடியின் சிறப்பு, உங்களுடைய குடும்பத்தின் சிறப்பை சொல்லுங்கள். உங்கள் குழந்தைகள் இதெல்லாம் எத்தனை பேர் அவர் சொல்லிட்டு தெரியல,
சொல்லுங்க, என் பேர் சொல்லுங்க. நான் நீங்க வந்துட்டா இல்லையா, அடுத்த தடவை உங்களுக்கு கேட்பேன், சொன்னீங்களா கேட்பேன், சொல்லியிருக்கிறோம். இங்கே அறிவுடையவர்களாக காட்சிகளும் குழந்தைகள் இருக்கிறார்கள். இவர்களால் ஒரு வரலாறு, பெரிய வரலாறு சொல்லிட்டு சிறுபுடியை பத்தி, நம்முடைய ரத்தத்தை பத்தி எல்லாம், இது போன்ற ஒரு வரலாற்றை இங்க இருக்கக்கூடிய குழந்தைகளால் உருவாக்க முடியுமா இல்லையா? முடியுமா இல்லையா? சத்தமா சொல்லுங்க. முடியும், முடியும். டீயெல்லாம் வரும் நினைக்கிறேன், சாப்பிட்டு சத்தமா சொல்லலாம். சரியா? முடியும், கண்டிப்பாக முடியும். இவர்களால் முடியும். உலக அரங்கிலே உன்னத இடத்தை பிடிக்க இவர்களால் முடியும். இவரால் சாதிக்க முடியாததை சாதித்து காட்ட இந்த குழந்தைகளால் முடியும். பெற்றோர்களே, அதுக்கு நீங்க செய்யறதுனா ஒன்னே ஒன்றுதான், நம்ப. குழந்தைய முதல்ல நம்பணும். நம்புவீங்களா? எத்தனை பேர் உங்க குழந்தைகள் நம்பிக்கை வச்சிருக்கீங்க?